श्री शैलेश दया पात्रम दीभक्त्यादि गुणानवम यतीन्द्र प्रवणम वंदे रम्य जामातरम मुनिम देवियर्गळिरुवरुडं श्रीरंगेश तिगळ्तिरुमा मणिमण्डपतिल वंदे தாவிதமாயிந்த உலகோர்கள் வாழ தமிழ் மறையை வரமுனிவன் உரைக்க கேட்டே ஆவணி மாசம் தொடங்கி நடக்கும் நாளில் அதியன திருநாள் அரங்க நாள தவ வர வீற்றிருந்து தரு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. எட்டாவது சந்திரிகையில் சுவாமி அப்பிள்ளார் அருளி செய்ததை நாம் அனுசந்திப்போம். தேவியர்கள் இருவருடன் சீரரங்கேசர் திகழ் திருமாமணி மண்டபத்தில் வந்து தாவிதமா இந்த உலகோர்கள் வாழ தமிழ் மறையை வரமுனிவன் உரைக்க கேட்டே ஆவணி மாசம் தொடங்கி நடக்கும் நாளில் அத்தியன திருநாள் அரங்கநாதர் தாவமர வீற்றிருந்து தருவாய் என்று தாம் நோக்கி சீயர்தம கருளினாரே. நம்பெருமாள் உபய நாச்சிமாருடன் கருட மண்டபத்தில் சந்தன மண்டபத்தில் எழுந்தருளியிருந்தார். அங்கே சுவாமி மணவாள மாமுனிகள் வரமுனிவன் தமிழ் மறையாம் திருவாய் மொழியை இந்த உலகவர்கள் வாழ்வதற்காக தாவிதமா என்றால் பற்றுக்கோடு, அவர்களுக்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமே, அதற்காக திருவாய்மொழி செழும் பொருளை காலட்சேபமாக நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஆவணி மாசம் தொடங்கி இது நடந்து கொண்டிருந்தது. பரிதாபி வருஷம் ஆவணி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்கியது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது 10 மாதம் நடந்தது இல்லையா, அப்பொழுது நடுவில் அத்தியன உற்சவம் வந்திருக்குமே, அந்த அத்தியன திருநாள் அதை நாம் நிறுத்தி கொண்டு விட்டோமே என்று அரங்கநாதர் தாபமுற்றிருப்பார் இல்லையா, அந்த தாபமர அவர் வீற்றிருந்து இந்த ஈடு காலக்ஷேபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். சரியான தருவாய், சரியான நேரம் இது, நாம் நம் சத்சிஷ்ய லட்சணத்தை காட்டுவதற்கு சரியான நேரம் என்று நோக்கி கொண்டிருந்தார் பெரியஜியர் நம் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்ற தனியனை அருளி செய்தார் என்பது இந்த சந்திரிகையின் பொருளாக அமைகிறது. ஆனால் மிக எளிமையான சொற்களாக இருந்தாலும் நல்ல பாவம் அடங்கியதாக இருக்கிறது இந்த சந்திரிகை. அப்பிள்ளார் அங்கே இந்த கருட மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு 10 மாசமும் இந்த நிகழ்வில் அன்பைத்திருக்கிறார் இல்லையா, அதனால் அந்த அனுபவத்தை தாம் அனுபவித்த பாவத்தை எல்லாம் நமக்கும் உணர்த்துகிறார். ஏன் நம்பெருமாள் உற்சவங்களை நிறுத்தி கொண்டார் இந்த கருட மண்டபத்திற்கு? கருட மண்டபம் என்பது உள் கருட மண்டபம், பெரிய பெருமாளுக்கு முன்பு உள்ள கருட மண்டபம். அந்த கருட மண்டபத்திற்கு கீழே தானே நம்பிள்ளை காலட்சேபம் சாதித்துக் கொண்டிருந்தார். பேரோலக்கமாக ஈடு 36,000 படியே அருளி செய்து கொண்டிருந்தார். பேரரசர்கள், வைஷ்ணவ பெரியார்கள், அடியார்கள், குழாங்கள், பாமரர்கள் கூட, பண்டிதர்களும் பாமரர்களும் நிறைந்த கூட்டம் அது. அப்பொழுது நித்தியோத்சவம் நடைபெறும், செல்வர் எழுந்தருள்வார், உடனே அந்த கூட்டத்தில் இருந்து அத்தனை பேரும் எழுந்திருக்க வேண்டுமே, அதனால் கோஷ்டி கலைந்துவிடும், இந்த கவனம் சிதறல் ஏற்பட்டுவிடும். அதனால் காலக்ஷேப சத்ரு என்று செல்வரை நினைத்தார்கள். கூட்டம் கலக்கியார் என்ற ஒரு பெயரே அவருக்கு வந்துவிட்டது. இதையெல்லாம் யோசித்தார் நம்பெருமாள்.
இந்த முறை நாம் ஏமாந்து விடக்கூடாது. ஒழுங்காக உட்கார்ந்து முழுவதும் திருவாய்மொழியை நன்றாக நாம் மனத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அடியார்களும் மனத்தில் தேக்கிக் கொள்ள வேண்டும். இடையூறு எதுவும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே அத்தனை உற்சவங்களையும் நிறுத்தி கொண்டு அவர் ஈடு காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஈடு மகோத்சவத்தை நடத்தி கொண்டிருந்தார். நம்பெருமாளின் திருவோலக்கம் எப்படி இருந்தது? அப்பிள்ளார் அருளி செய்கிறார். தேவியர்கள் இருவருடன் சீரரங்கேசர் திகழ் திருமாமணி மண்டபத்தில் வந்து, இந்த திருமாமணி மண்டபத்தில் கருட மண்டபத்தில் உபய நாச்சிமாருடன் சேரபாண்டியன் சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருந்தார். சேரபாண்டியன் சிம்மாசனம் இருக்கிறதே, மூன்றாம் குலோத்துங்க சோழன் நம்பெருமாளுக்காக அருளியது இது. அதனால் சேரபாண்டியன் சிம்மாசனம் என்று வழங்கப்படுகிறது. இதில் தான் திருமந்திரங்கள் எல்லாமே கண்டருள்வார் நம்பெருமாள். உள்ளே உள்ளது பூபாலராயன் அந்த சிம்மாசனம். இப்பொழுது சேரபாண்டியன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அப்படி ஈடு காலக்ஷேபம் தொடங்கிய நாளிலிருந்து அவருக்கு எப்படி பாரிப்பு இருந்திருக்கும்? இந்த நிலத்தேவர் குழாங்கள் இருக்கிறார்களே, அதாவது தம் திவ்ய பிரபந்த கோஷ்டியினர் ஆழ்வார்களின் அமுத சொற்களை அருளி செயல்களை எல்லாம் ஓதுகிறார்களே, விண்ணப்பம் செய்கிறார்களே, அவர்கள் எல்லாம் எப்படி அருளப் போகிறார்கள் என்று பாரித்து கொண்டிருப்பான் இல்லையா நித்தம் நிதம் திருவரங்கன். அந்த ஒரு பாரிப்போடு அவன் அங்கு வந்து எழுந்தருளி இருந்தானாம். ராமாயண காலக்ஷேபம் ஒன்று இருந்தால் எவ்வளவு பேரோலக்கமாக பேரரசர்கள் எல்லோரும் குழுமி இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் அங்கே குழுமி இருந்ததாம். நம்பெருமாள் திருவோலக்கத்தில் யார் யார் அலங்கரித்தார்கள்? நம்பெருமாளுக்கு அருகே சூரிகள் இருக்கிறார்களே, நித்திய சூரிகள், திருவனந்தாழ்வான், கருடாழ்வார், சேனை முதலியார் எல்லோரும் வரிசையாக வரிசை கிரமமாக அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். பன்னிரு ஆழ்வார்களும் நம்மாழ்வார் தலைமையில் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். நாத யாமுன எதிவராதிகள் எல்லாம், ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அங்கே குழுமி இருந்தார்கள். அலங்கரித்துக் கொண்டு அலங்காரமாக வீற்றிருந்தார்கள். கருட மண்டபம் எப்படி இருந்தது? அங்கே குழுமியிருந்தவர்கள் யார் யார்? அங்கே ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் இருக்காரே, கோயில் ஜீயர், அவர் அங்கே நடுநாயகமாக வீற்றிருந்தார். கோயில் நிர்வாகி அதிகாரியான திருமாலை தந்த பெருமாள் பட்டர் அங்கே எழுந்தருளி இருந்தார். அஷ்டதி கஜங்கள் அப்படியே ஆச்சாரியரான சுவாமி மணவாள மாமுனிகளின் அந்த திருமேனியை, அந்த பலராமன் போன்ற அந்த திருமேனியை, ஆதிசேஷன் போன்ற அந்த வெண்மை நிற திருமேனியை, அந்த துவராடையுடன் திருதண்டத்துடன் பன்னிரு திருமண் காப்புகளுடன் அப்படியே வைத்த கண் வாங்காமல் மனத்தில் குளிர தேக்கி கொண்டு அந்த அஷ்டதி கஜங்கள் எல்லாம் நாள்தோறும் அங்கே அவரை பருகிக் கொண்டு அவருடைய வாயமுதையும் திருமேனி அழகையும் பருகிக் கொண்டு அங்கே அமர்ந்திருந்தார்கள். வானமாமலை ஜீயர், திருவேங்கட ஜீயர், பற்றவிரான் ஜீயர், கோயில் கந்தாடை அண்ணன், எறும்பியப்பா, அப்பிள்ளை, அப்பிள்ளார், பிரதிவாதி, பயங்கர மன்னா, ஆஹா எப்படி ஒரு திருவோலக்கம் அது! சரி, இவர்கள் மட்டும்தான் அங்கே குழுமி இருப்பார்களா? திருவரங்கனுக்கு கைங்கரியபரர்கள் இருப்பார்களே, பரிகரங்கள், அவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இவர்களை எங்கே நாம் கண்டுகொள்வது? திருவரங்கர் ஊசல் இருக்கிறதே, பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார், அவர் நமக்கு அருளி செய்கிறார். திருக்கலியண்ணனுக்கர், கலி என்றால் மிடுக்கு இல்லையா, நன்றாக மிடுக்குடன் நம்பெருமாளுக்கு அணுக்க தொண்டராக பலர் இருப்பார்களே, அவர்கள் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். திருப்பணி செய்வோ, நன்றாக நீர் தெளித்து சுத்தம் செய்பவர்கள் இருப்பார்களே, கைங்கரிய பரர்கள் அவர்கள் இருந்தார்கள். ஸ்ரீரங்கனான்மரையோ, ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திற்கென்றே இருக்கும் அந்த வேத விண்ணப்பம் செய்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருந்தார்கள். உள்ளூர் செல்வர், செல்வர் இங்கு யார் என்றால் நம் நம்பெருமாள் தான் அவர்களுக்கு செல்வராம். அப்படி நம்பெருமாளையே செல்வமாக கருதும் உள்ளூர் வாசிகள் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். தருக்கும் இசைப்பிரான்மார், இசைக்கலையில் வல்லுநராக இருந்தவர்கள் எல்லாம் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். பாரளந்தார் பாதம் தாங்குவோர், ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். திருக்கரகம் தரித்து நிற்போர், கையில் இந்த கரகம் எழுந்து அந்த நீர்க்கரகத்தை தூக்கி கொண்டு செல்வார்களே, அவர்கள் எல்லாம் எழுந்தருளி இருந்தார்கள். ரிக்வேத விண்ணப்பம் செய்வார்கள் அங்கே எழுந்தருளி இருந்தார்கள். வீரர்க்கு இறையவர், வீரர் யார்? நம் நம்பெருமாள் தான். அவருக்கு வாளும் வில்லும் ஏந்தி கொண்டு நம் பிள்ளையுரங்கா வில்லிதாசர் போல் மெய்காப்பாளராக செல்வார்களே, அவர்கள் எல்லாம் அங்கே குழுமி இருந்தார்கள்.
தீப்பந்தம் ஏத்தி கொண்டு செல்வார்களே அவர்களெல்லாம் அங்கே இருந்தார்கள். மற்றும் பெருக்கமுள்ள பெரும் பரிகரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு தொழுது ஆட் செய்வதற்காக அங்கே குழுமியிருந்தார்கள். திருவரங்கனுக்கு அதுதானே எண்ணம், எல்லோரும் அங்கே குழுமி இருக்க வேண்டும். இப்பொழுது உற்சவங்கள் நடந்தால் என்ன ஆகியிருக்கும்? இத்தனை பேரும் எங்கே இருப்பார்கள்? உற்சவ காலங்களில் அந்த உற்சவத்தின் மீதே கண்ணாக இருப்பார்கள். அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு திரிவார்கள். ஒருவரும் இந்த திருவாய்மொழி இன்னமுதை இப்படி நன்றாக மனத்தில் வாங்கிக் கொள்ள முடியாதே. அதனால்தான் எந்த இடையூறும் யாருக்கும் வரக்கூடாது என்பதை கவனமாக இருந்தான் திருவரங்கன். அதனால் நிறுத்தி கொண்டான். கருட மண்டபத்தை அப்பிள்ளார் எப்படி அனுபவிக்கிறார் தெரியுமா? இதற்கு திகழ் திருமாமணி மண்டபம் என்று அவர் சொல்கிறாரே, அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம், அதில் எப்படியெல்லாம் சொல்கிறார், இந்த ஸ்ரீவைகுண்டம் தான் இந்த பூலோக வைகுண்டமான திருவரங்கம். அந்த விரஜாநதி தான் இங்கு திருக்காவேரியாக ஓடுகிறது. அந்த நித்திய முக்தர்கள் எல்லாம் இங்கு ஜங்கம ஸ்தாவர வஸ்துக்களாக இருக்கிறார்கள். அங்கே உள்ள பரமபதத்தில் உள்ள திருமாமணி மண்டபம் தானே இங்கே ஆயிரங்கால் மண்டபமாக இருக்கிறது என்று அவர் அப்படி ஆசைப்படுகிறார். அந்த திருமாமணி மண்டபத்தை அடைவதற்கு சர்வாத்ம சாதாரணநாத கோஷ்டி பூரேபி துஷ்பூர மகாவகாசம் ஆஸ்தானம் ஆனந்தமயம் சகஷ்டஸ்தூணாதி நாம் நாதமவாப்னவானி என்று அருள் செய்கிறார் பராசர பட்டர். அங்கே ரங்கநாதனுக்கு அத்தனை ஆத்மாக்களும் சொத்துக்கள் தானே, அவன்தானே சுவாமி. அவனுடைய சொத்துக்கள் பூரா, அந்த ஆத்மாக்கள் பூரா, சேஷ பூதர்கள் பூராவும் அங்கே வந்து குழுமி இருந்தாலும் அதற்கு மேலும் விஸ்தாரமாக இருக்கிறதாம் அந்த திருமாமணி மண்டபம் என்கிறார். சகஸ்ர ஸ்தூணே என்ற பதத்தை ஆதியில் உடைய உபனிஷத் வாக்கியத்தினால் ஓதப்பட்டது இந்த மண்டபம்தான் என்கிறார். ஆனந்தமயமான மண்டபம் இது, இந்த ஆயிரங்கால் மண்டபம்தான் திருமாமணி மண்டபம், அதை நான் அடைய கடவேன் என்று பிரார்த்திக்கிறாரே பராசர பட்டர். இதெல்லாம் மனத்தில் உதித்திருக்க வேண்டும் அப்பிள்ளாருக்கு. அதனால்தான் ஏழாவது சந்திரிகையில் ஆனந்தமயமான மண்டபம் நாம் நன்றாக அனுபவித்தோம். இருந்தால் இந்த கருத்தையும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனந்தமயமான மண்டபம் என்று சொல்வதற்கு காரணம் பராசர பட்டரின் ஸ்ரீ சுக்தி என்று கொள்ளலாம். அது மட்டுமில்லை, இன்று இந்த கருட மண்டபம் எப்படி இருக்கிறது, இதே திருமாமணி மண்டபத்துக்கு நிகராக இருக்கிறது. திருமாமணி மண்டபமாகவே திகழ்கிறது. பரமபதநாதனுக்கும் கிடைக்காத பேரல்லவா இங்கே நம்பெருமாளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, அதனால் இதை திருமாமணி மண்டபம் என்கிறார் அப்பிள்ளார். திகழ் திருமாமணி மண்டபத்தில் வந்து நம்பெருமாள் என்ன கேட்கிறார்? தாவிதமாய் இந்த உலகோர்கள் வாழ தமிழ் மறையை வர முனிவன் உரைக்க கேட்டே. தாவிதமா என்றால் பற்றுக்கோடு என்று முன்பே பார்த்தோம். இந்த உலகோர்கள் வாழ்வதற்காக வரமுனிவன் தமிழ் மறையை உரைக்கிறார், திருவாய்மொழியை உரைக்கிறார் என்று பார்த்தோம். திருவாய்மொழியை யார் உரைக்க முடியும்? மாமுனிகள் ஒருவர்தான் உரைக்க முடியும். ஏனென்றால் மாறன் கலை உணவாக பெற்றோம் என்று சொன்னவர் அவர்தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் திருவாய்மொழி என்று வாழ்ந்தவர் மணவாள மாமுனிகள். மனநசீலக முனிகி இவரோ மாமுனி. எப்பொழுதும் இவர் மனத்தில் மனநம் செய்து கொண்டிருந்தது ஈடுதானே. அன்று கிடாம்பி நாயனாரிடம் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் கேட்டுக் கொண்டிருந்தாரே, அப்பொழுது கூட ஆச்சாரியர் கவனித்துக் கொண்டிருப்பார். இவர் எப்பொழுதும் மனத்தில் நெட்டுரு போட்டு கொண்டிருந்தது எதை? இந்த ஈட்டு வியாக்கியானத்தை. திருவாய்மொழி பிள்ளை ஆச்சாரியர் சொல்லியிருந்தார் இல்லையா, இதிலேயே கருத்தை செலுத்தும், ஸ்ரீபாஷ்யம் கேட்டுக்கொண்டாலும் திருவாய்மொழியிலேயே மனத்தை செலுத்தும் என்று சொன்னாரே, அதை அப்படியே பின்பற்றி கொண்டிருந்தார் இல்லையா. அந்த அளவு அவர் ஒரு கம்ப்யூட்டர் போல் கணினி போல் மனத்தில் தரித்து கொண்டிருந்தார். அப்படி தரித்து கொண்டிருந்ததால் தான் அவரால் நமக்கு திருவாய்மொழி நூற்றந்தாதியை அருளி செய்ய முடிந்தது. எளிமையான சுருக்கமான செய்யுள்களாக அமைக்க முடிந்தது. ஈட்டின் சங்கதி தான் திருவாய்மொழி நூற்றந்தாதிக்கு அடிப்படையாக அமைந்தது. இவ்வளவு நாம் சொல்கிறோமே, இந்த உலகோர்கள் வாழ என்று சொல்கிறாரே, அந்த பதத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். வடமொழி வேதம் சர்வாதிகாரம் அன்று, ஆனால் தமிழ் வேதமான திராவிட வேதமான தமிழ் மறை எல்லோரும் வாழ்வதற்காக உரியது. அத்தனை பேரும் உய்வு பெறலாம். சரணாகதி மார்க்கத்தை பிரபத்தி நெறியை காட்டுவது. அதனால் உலகோர்கள் வாழ
திருவரங்கன் திருவுள்ளம் பற்றி நான் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், அதுவும் மாமணிகள் வழியாக செல்ல வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். எப்போதிருந்து இந்த ஞான வேள்வி நடக்கிறது? எப்படி காத்தார் நம்பெருமாள்? ஆவணி மாசம் தொடங்கி நடக்கும் நாளில் என்று அருளி செய்கிறார் அப்பிள்ளார். இங்கே ரசோக்தியாக கோமட்டம் மாதவாச்சாரியார் சுவாமி அடியனுடைய ஞானாச்சாரியர் அருள்வார். அதை இங்கே தெரிவிக்கிறேன். தொண்டரடிப்படியாழ்வார், மாமுனி வேள்வியை காத்து அவ விரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா என்று அருளி செய்துள்ளார் இல்லையா. அங்கே அந்த மாமுனி யார்? விஸ்வாமித்ர மாமுனி. விஸ்வாமித்ர மாமுனியின் வேள்வியை யார் காத்தார்? ராமபிரான் காத்தார். இங்கே நம் மணவாள மாமுனிகள் வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே அந்த விஸ்வாமித்ர மாமுனியின் வேள்விக்கு தடையாக இருந்தது யார்? தாடகை, மாரிசன், சுபாகு இவர்கள் எல்லாம், இந்த அரக்கர்கள் எல்லாம் இடைஞ்சல்களாக வந்தார்கள் இல்லையா. வாளும் வில்லும் ஏந்தி காத்தார்கள் ராமலட்சுமணர்கள். இங்கே எது இடைஞ்சல்? இந்த உற்சவங்கள் எல்லாம் இடைஞ்சல் என்று கருதினான் நம்பெருமாள் திருவரங்கன். அதனால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டு இந்த வேள்வியை தடைபடாமல் காத்தருளினான். அரங்கநாதர் எப்படி வீற்றிருந்து கேட்டார்? இதை அப்பிள்ளார் மொழிகிறார், கேளுங்கள். அத்தேன திருநாள் அரங்கநாதர் தாபமர வீற்றிருந்து. அரங்கநாதர் அத்தியன திருநாள் தாபமர வீற்றிருந்து கேட்டே என்று இதை நாம் அண்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாலாவது அடியில் கேட்டே என்ற ஒரு தனி சொல் இருக்கிறது, அதை இங்கே கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும். அரங்கநாதர் அத்தியன திருநாள் அதை நிறுத்தி கொண்டோமே என்ற தாபமர வீற்றிருந்து கேட்டே என்று நாம் விரித்து உரைத்து கொள்ளலாம். என்ன தாபம் இங்கே? அத்தியன திருநாள் அந்த காலம் வந்தது, 10 மாசத்தில் நடுவில் அத்தியன உற்சவத்துக்கு மட்டும் ஏன் அதை தனியாக அப்பிள்ளார்? எத்தனையோ உற்சவங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, வந்து போயிருக்கும். ஆனால் அத்தியன உற்சவத்தை ஏன் அவர் சிறப்பாக சொல்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன தாபம் திருவரங்கனுக்கு? பாரமேஸ்வர சம்ஹிதையில் என்ன சொல்கிறது? இந்த வேதம் ஓதுவதை நாம் எல்லாம் செவிமடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டும் இல்லையா? அப்படி அவன் திருவரங்கன் கேட்டு கொண்டிருந்தான் என்பது தெரியும். திருமங்கையாழ்வார் காலத்தில் திருமங்கையாழ்வார் என்ன நினைத்தார்? இந்த வேதத்திற்கான சிறப்பு திருவாய்மொழிக்கு வந்து சேர வேண்டாமா, தமிழ் மறையை காக்க வேண்டாமா என்று யோசித்தார். அதனால் ஒரு கார்த்திகை திருநாள், கார்த்திகையில் கார்த்திகை நாள் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தை அழகி மிடற்றூசையில் திருவரங்கன் திருமுன்பு இசைத்தார். அப்படி அவர் சேவித்துக் கொண்டு ஒரு யானையை இசையை கொண்டு வணக்குவது போலே திருவரங்கனை வணக்கினார். திருவரங்கனும் தேவரிற்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். உடனே இவர் சொன்னார், அந்த வடமொழி வேதத்துக்கு நிகராக அந்த வேத சாமியத்தை தமிழ் மறைக்கும் அருள வேண்டும், திருவாய்மொழிக்கு அந்த சிறப்பு சேர வேண்டும் என்று கேட்டார். திருவரங்கனும் தந்தோம் என்று இசைந்தான். உடனே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று நம்மாழ்வார் திருவிக்கிரகத்தை அப்படியே எழுந்திருள்ள பண்ணி கொண்டு வந்தார். திருவரங்கத்தில் எழுந்திருள்ள பண்ணி கொண்டு அதற்கு அவருடைய முன்பாகவே, திருமுன்பாகவே அத்தனை பாசுரங்களும், திருவாய்மொழி பாசுரங்கள் எல்லாம் இசைக்கப்பட்டன. அது திருவாய்மொழி திருநாள் அன்று மலர்ந்தது. பிறகு நாதமுனிகள் காலத்தில் என்ன ஆயிற்று? அவர் திருமங்கையாழ்வாருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். உடனே திருமொழி திருநாளை உண்டாக்கினார். பகல் 10 திருமொழி திருநாள் ஆயிற்று, இரா 10 திருவாய்மொழி திருநாள் ஆயிற்று. 21 நாட்களில் எல்லா பாசுரங்களும், 4000 பாசுரங்களும் சேவிக்கப்படுகின்றன. கார்த்திகையில் கார்த்திகை நாளிலிருந்து தை ஹஸ்தம் வரை அனத்தியனம் காலமாக முடிவு செய்யப்பட்டது. இங்கு திருவரங்கன் அவனுக்கு தாபம் வராமல் இருக்குமா? அவன்தானே ஆணையிட்டான் இந்த திருவத்தியன திருநாள் நடத்தப்பட வேண்டும் என்று. அதனால் அவனுக்கு நிச்சயம் மனத்தில் தாபம் இருக்கும். ஆனால் அந்த தாபம் எப்படி அருந்ததாம்? இந்த ஈட்டு வியாக்கியானத்தில் எத்தனை எத்தனை ஐதீகங்களை அருளி செய்கிறார் நம்பிள்ளை. அதில் ஒவ்வொன்றிலையும் இந்த திரு அரையர்களை பற்றிய செய்திகள், அவர்களுடைய ராமானுஜர் காலத்தில் அந்த அரையர்கள் காலத்தில் நடைபெற்ற அந்த ஐதீகங்கள் எல்லாம் வருமே, அதையெல்லாம் செய்யமெடுத்து மனத்தில் அந்த தாபத்தை தீர்த்து கொண்டானாம். அதனால் அந்த தாபமர அரங்கனுக்கு இன்னும் என்னென்ன தாபங்கள் இருந்திருக்கும்
அவன் உபயநாச்சிமாருடன் அங்கே வீற்றிருந்தானே. அப்பொழுது அவன் நினைத்துப் பார்த்தான், அன்று ராமாயண காலம், அன்று ராமபிரானாக இருந்தோம், சீதா பிராட்டி அருகில் இல்லை, ஆனால் லவகுஜர்களின் ராமாயணத்தை கேட்டோம், ஆனால் இந்த மகிழ்ச்சி அன்று ஏற்படவில்லையே என்ற ஒரு தாபம் இருந்தது இல்லையா? அந்த தாபம் அற அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் நமக்கு ஒரு ரகசிய கிரந்தத்தை அருளி செய்தார், ஆச்சாரிய ஹிருதயம் என்று. அது யார்? நம்மாழ்வாருடைய ஹிருதயத்தை நமக்கு அப்படியே ஒவ்வொரு திருவாய்மொழியிலிருந்தும் ஒவ்வொரு தொடராக எடுத்து எடுத்து கோர்த்து கோர்த்து சூர்ணிகைகளாக தொகுத்து தொகுத்து நமக்கு அருளினாரே அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அதன் பொருளை எல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொண்டிருப்போம்? சுவாமி மணவாள மாமுனிகளின் வியாக்கியானம் இல்லாவிடில், அந்த உரை எழுதாவிடில், மாறன் மனமுரைத்த மணவாளன் இல்லையா நம் சுவாமி மணவாள மாமுனிகள்? அவர் மனத்தில் அப்படியே தேக்கிக் கொண்டிருந்தார் என்று பார்த்தோமே மனநல சீலக மாமுனிகள் என்று. இப்படி ஒரு மனத்தை தானே தேடிக்கொண்டிருந்தான் திருவரங்கன். அத்தனை வியாக்கியானங்களும் அங்கே வந்து குவிந்திருக்கிறது இல்லையா அந்த மனத்தில்? ஆழமந்தாருடைய ஸ்ரீ சூக்திகள், அவர் அருளி செய்த திருவாய்மொழி வியாக்கியானங்கள், ராமானுஜருடைய வியாக்கியானங்கள், பட்டர், நஞ்சியர் என்று வழி வழியாக வந்ததெல்லாம் அங்கே தேங்கி கிடக்கிறது. அத்தனையும் அவர் கற்றிருந்தார். அதையெல்லாம் தம்முடைய வியாக்கியானத்தில் அப்படியே ஸ்ரீ சூக்திகளை எல்லாம் எடுத்து மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இப்படி எல்லாருடைய வியாக்கியானம் தங்கி இருக்கும் ஒரு மனத்தை அல்லவா தேடிக்கொண்டிருந்தான். அத்தனை அழகையும் அவன் அனுபவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தானே. அந்த தாபமர மாமுனி வேள்வியை காத்து அவவிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசை அரங்கத்தம்மா என்று பார்த்தோமே, அப்படி மாமுனி வேள்வியை காத்து வந்தானே ராம லக்ஷ்மணர் இரண்டு பேருமே காத்து வந்தார்களே. அப்பொழுது அகலிகை சாப விமோச்சனம் ஆயிற்றே. அதன் பிற்பாடு சதானந்தர் விஸ்வாமித்ர முனிவரை பற்றிய சரிதங்களை எல்லாம் சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆஹா, இப்படி ஒரு ராஜஸ்தாமச குணமுள்ள ஒரு ஆச்சாரியரையா நாம் அண்டியிருந்தோம் என்று ராமபிரான் மனத்தில் ஒரு தாபம் எழுந்ததாம். அந்த தாபமர கிருஷ்ணன் சாந்தீபனிடம் 64 கலைகளையும் 64 நாட்களில் கேட்டு முடித்தான். குருதட்சிணையாக அவர் என்ன கேட்டார்? எரிகடல்வாய் மாண்டு போன புதல்வனை அல்லவா கேட்டார்? சாட்சாத் பரபிரம்மமான கண்ணன், மோட்சப்பிரதனான அவன் அங்கே எழுந்தருளி இருக்கும் போது லௌகீகமான பலனை அல்லவா கேட்டுவிட்டார் அந்த ஆச்சாரியர்? அந்த தாபமர ஒரு சதாச்சாரியனை அல்லவா இவன் தேடிக்கொண்டிருந்தான். இவன் தாபமர என்ன அருளினான் அரங்கத்தம்மான்? இவனுக்கு எத்தனையோ தாபங்கள் இருந்தது, அதெல்லாம் அற்றவர் அறச் செய்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள். தாபமர வீற்றிருந்து தருவாய் என்று தாம் நோக்கி சீயர் தமக்கு அருளினாரே. சோ அந்த தாபங்கள் எல்லாம் போகும்படியாக உபயநாச்சிமாருடன் வீற்றிருந்து தருவாய் என்று, இதுதான் சரியான தருணம், இது நாம் இப்படி நமக்கு ஒரு சதாச்சாரியன் கிடைத்து விட்டார், அவருக்கு நாம் சச்சிஷியனாக திகழ வேண்டும், அவருக்கு நாம் என்ன அருளலாம் என்று யோசித்தான். உடனே ஆச்சாரிய சம்பாவனையாக ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் என்று தனியனை அருளினான். ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணாணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஸ்ரீ சைலேசர் திருமலை ஆழ்வார், திருவாய்மொழி பிள்ளையான இவருடைய ஆச்சாரியர், அவருடைய தயைக்கு பாத்திரமானவர் அவரும். தீபக்தியாதி குணார்ணவம், தீ என்றால் ஞானம், பக்தி, ஞான பக்தி ஆதி, ஞான பக்தி வைராகியம் முதலான எல்லா குணக்கடலாக திகழ்பவரும். யதீந்திர பிரவணர், அப்படியே யதிராஜ வம்சதியெல்லாம் அருளினார் இல்லையா, யதீந்திர பிரவணராகவே வாழ்ந்தார் இல்லையா, அந்த பிராவண்யம் திகழ இருந்தவர் அப்படிப்பட்டவரும். ரம்ய ஜாமாதரம் முனிம், அழகிய மணவாள மாமுனிகளாக எழுந்தள்ளியிருந்தாரே, அந்த அழகிய மணவாள மாமுனிகளை வந்தே வணங்குகிறேன் என்று பெரிய பெருமாள் ஒரு சிறுவனாக வந்து அருளி செய்து தன்னுடைய சிஷ்ய லட்சணத்தை, சிஷ்ய பூர்த்தியை காட்டிவிட்டான். இந்த தனியனை இப்பொழுது நாம் சற்று பார்க்க வேண்டும். அது எப்படி அவவிரத ஸ்நானமாகும் என்பதை நோக்க வேண்டும். இப்போ பிரம்மோத்சவம் முடிந்தால் சக்கர ஸ்நானமாகும். அந்த நிறைவு நாளன்று ஒரு வேள்வி என்று நாம் செய்தால் அந்த வேள்விக்கு இறுதி நாளன்று அவவிரத ஸ்நானம் ஆகும். இங்கு நடப்பதோ ஒரு ஞான வேள்வி என்று பார்த்தோம். 10 மாதங்களாக ஞான வேள்வி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு அவமிரத ஸ்நானம் ஆட்ட வேண்டும். அதற்கு என்ன செய்வது?
அதற்காகத்தான் இந்த தனியனை அருளி செய்தாராம் பெரிய பெருமாள். எறும்பியப்பா ஸ்ரீசைலேச அஷ்டகத்தில் இதை அப்படியே அனுபவிக்கிறார். இந்த கருட மண்டபத்தில் நிகழ்ந்ததையெல்லாம் நமக்கு சுருக்கமாக சொல்கிறார். ஸ்ரீசைலேசேதி பத்யம் ககபதி நிலையே மண்டபே தத் சமாப்தௌ உக்த்வாத்யே தவ்யமேதன் நிகில நிஜக்ரிஹே ஸ்வாதசத் தத்ததாதௌ. இந்த ஸ்ரீசைலேச தனியனே ஒரு குழந்தை ஓடி வந்து அருளி செய்தது இல்லையா, அந்த குழந்தை இது ஒரு சாமானிய குழந்தையாக இல்லை, ஒரு விலட்சணமான சிறுவனாக தானே பெரிய பெருமாள் வந்தார். அப்பொழுதுதான் எல்லோரும் தடுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு அந்த குழந்தை ஓடி வந்தது. அது ஹடாத் பாலக என்று இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் எறும்பியப்பா அருளி செய்கிறார். நேரே பார்த்திருக்கிறார் இல்லையா எப்படி அந்த குழந்தை வந்திருக்கும் என்று. ஒரு அடம் பிடித்து கொண்டு முண்டி அடித்து கொண்டு நான் உள்ளே புகுவேன் என்ற அவ்வளவு பெரிய திருவோலக்கம் என்று பார்த்தோமே, அதில் கூட்டத்தை முண்டி அடித்து கொண்டு ஓடி வந்தான் அந்த சிறுவன். தத்தி தத்தி ஓடி வருவான் இல்லையா, 4 வயது சிறுவனாம். அப்படி ஓடி வந்தான். சாத்திரபாவம் பிரபன்னக என்கிற சிஷ்ய பாவத்துடன் வந்தானாம். அப்பயே பிரபன்னனாக சாட்சாத் தேவரீரே குரு சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் என்று கையை குவித்து கொண்டு கரம் கூப்பி கொண்டு நின்றானாம் அந்த சிறுவன். நாம் சித்திரங்களில் பார்க்கலாம் அந்த சிறுவனை, அழகாக நீலமேக சியாமலன் போல இருக்கும் ஒரு சித்திரம் மறைந்திருப்பார்கள். ரொம்ப அழகாக கையை குவித்து கொண்டு அந்த பவ்யம் பாவத்தை நாம் பார்க்கலாம், அந்த சாத்திர பாவத்தை. அப்படி இந்த ஸ்ரீசைலேச தனியனை சொன்னான் அந்த பத்தியம் என்றால் ஸ்லோகத்தை அருளி செய்தான். எங்கே ககபதி நிலைய அந்த கருட மண்டபத்தில் அந்த தத் சமாப்தம் அந்த சாற்றுமுறை நாளென்று அருளி செய்தான். உக்வாத்யேதவ்ய மேதன், அதாவது சொன்னான் நாம் அந்த குழந்தை அழகாக, அவன் சின்ன குழந்தை இல்லையா, அவன் அப்படி சொல்லணும், இந்த தனியனை சொல்லணும், எல்லா இடத்துலயும் சொல்லணும். ஏன்னா குழந்தை இல்லையா, அப்படி விட்டு விட்டு தான் பேசுவோம். அப்படி பேசியது நிகில நிஜ கிரகே சுவாதசத்தோ, இந்த எல்லா கிரகங்களிலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த தனியனானது சொல்லணும் என்று அந்த குழந்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்த தனியனை சொல்லியது அந்த குழந்தை எப்படி சொல்லி இருக்கும், சின்ன சிறுவன் எப்பொழுது சிறு குழந்தைகளுக்கு அந்த உமிழ்நீரானது சுரந்து கொண்டிருக்கும் இல்லையா, அந்த உமிழ்நீர் சுரந்த அந்த வாயால் இந்த தனியனை சொன்னானே, அப்பொழுதே அவவிரதம் ஆட்டப்பட்டது இல்லையா இந்த தனியன். அந்த தனியனா கொண்டு வந்து நம் சதாச்சாரியனான சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு அந்த 136,000 பெருக்கருக்கு அருளி செய்தான் இல்லையா, அன்றே அந்த அவவிரதம் ஆட்டினான் நம் அடுதிரல் அயோத்தியம் அரசனான அரங்கத்தம்மான் ஆட்டினான் என்று அப்படியே அப்பிள்ளார். அதை இந்த நிகழ்ச்சியோடு அப்படியே ஒன்றி போய்விட்டார். அதனால தான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 3வது சந்திரிகையிலிருந்து அவர் ஸ்ரீசைலேச தனியன் அவதரித்த அந்த வைபவத்தையே தான் மீண்டும் மீண்டும் பல பார்வைகளில் அருளி செய்து கொண்டு வருகிறார். இனி நாம் 9வது சந்திரிகைக்காக காத்திருப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.